மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர். வந்த மெம்போனவெல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். எதுக்கு நீ இதை பேசிக்கிற? யார் சிறுபான்மை? பெரும்பான்மை சிறுபான்மை நீங்க பேசாத. நீ பெரும்பான்மைன்னு எப்படி சொல்ற? பெரும்பான்மைன்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் உங்ககிட்ட கேட்கு தம்பி வெயிட்டன்சி. சாத்தான்ங்கிற சொல் எதுல இருக்குது? பைபிள் குரான்ல தானே இருக்குது. இருக்குல்ல, நான் சொல்லல, இல்லை நபிகள் சொன்னது, இயேசு சொன்னது தானே. சாத்தானின் செயல் எதது? சாத்தானின் செயல் எதை சொல்றது? அதெல்லாம் யார் செய்யறது? இப்போ செய்கிறாங்களா இல்லையா ஆட்சியாளர்கள்? அநீதி இழைக்கிறவனுக்கு ஆதரவாக நிற்கிறவன் யாரு? குரான் சாத்தானின் நண்பர்களுங்குது. நான் சாத்தானின் குழந்தைகள்ன்ட்டேன், அது ஒன்றா தவறுன்னு சொல்லலாம். நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுறீங்க? என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்க, கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா? பெரும்பான்மை சிறுபான்மையா? வேற எந்த ஸ்டாலினை கேட்குறேன்? அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேள்வி? ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மைன்னு ஒவ்வொருத்தராக பேச தம்பி சமுதாயம் தான் சிறுபான்மைன்னு சொல்கிறீல்ல. மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு ஊடக வரலாறு வரலாறு எடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு? கிறிஸ்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்லை? ஏன் இல்லை? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? மதம். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மதத்தை விட சாதியை விட எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்கே இருக்கிற கிறித்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்த மெம்போனவெல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன். வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசிக்கிற? யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்றவன சொல்றேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்றேன் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி சிறுபான்மை? உலகத்துல மதத்தை வச்சு மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்ப மொழி இனத்தின் வச்சுதான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. அவன் நீங்க வந்து சிறுபான்மை மொழியினர், சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும் போது எம்ஜிஆர் இந்த நிலத்துல சிறுபான்மையா பெரும்பான்மையா சொல்லுங்க தம்பி. எம்ஜிஆர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக சிறுபான்மையா? சிறுபான்மை. ஆனால் அவர் இங்கே இருக்கிற கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை. ஸ்டாலின் பெரும்பான்மையாக சிறுபான்மையா? மதத்தை வச்சு நீங்கள் எப்படி பேசுவீங்க? இன்றைக்கி இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமாக மாறிடுவேன், இஸ்லாம் இருக்கிற நான் கிறித்தவனாக மாறிடுவேன். ஆனால் தமிழனாக இருக்கேன் நான் தெலுங்கனா மாற முடியுமா? இல்லை கன்னடாவை மாற முடியுமா? இல்லை போச்சுபுரி பீகாரியாக மாற முடியுமா? அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை 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 என்ன சிறுபான்மை? பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர்.